ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சதீஷ். கிட்டத்தட்ட 82 மணி நேரமாக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சுஜித் உயிரோடு வருவான்னு. பட் ஆனால் சான்ஸ் இல்லை, இறந்துட்டான் சொல்லப்போனால். இதில் ரொம்ப கொடியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 82 மணி நேரம் கழிச்சும் அவன் உடல் அழுகு நிலையில் வெளியே எடுத்துக்கப்பட்டிருக்கணும். நினச்சி பாருங்கள், அந்த 2 வயசு குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அந்த இடத்துல இருந்துட்டு. கிட்டத்தட்ட 2 3 நாளைக்கு மேலே சாப்பிடல, காத்து இல்லை, மூச்சிட முடியல, எவ்வளோ துடி துடிச்சு அந்த குழந்தை இறந்துருக்கும். 82 மணி நேரம் கழிச்சு இப்போ நைட் ஃபுல்லாக சொல்ல போனால் தூங்கலை, 2.5 மணிக்கு மேலே இருந்துச்சு. நியூஸ் பார்க்குறப்ப தெரிஞ்சுது அந்த குழந்தை வந்து இந்த மாதிரி எடுத்துருக்குறாங்க, அழுகு நிலையில தான் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு. ஸோ எல்லாருமே தீபாவளி கூட செலிப்ரேட் பண்ணாமல் இவங்க சுஜித் கோசம் ப்ரே பண்ணிட்டு இருந்தீங்க நிறையா பேர். அந்த இடத்துல என்ன சொல்கிறது, யார் யாரோ யார் யாரோன்னு சொல்கிறத விட எங்கெங்கே இருந்தோ வந்து சுதிச்ச உயிரோடு வெளியே எடுப்பாங்க, நாங்கள் நின்று பார்க்கணும் அப்படின்னு எங்கெங்கேயோ இருந்து வந்தவங்க நிறைய பேர் அந்த இடத்துல. பெரிய பெரிய மிஷின்லாம் கொண்டு வந்து தோண்டி பார்த்தாங்க, சரிப்பட்டு வரல. ஆனால் கொண்டு வரதுக்கு எவ்வளோ இதாச்சு. ஹைவேலே கொண்டு வர மிஷின்ஸ், அதெல்லாம் ஹைவேல கொண்டு வர முடியாது. ஹைவேல கொண்டு வந்தாலே அவ்வளோ டிராஃபிக் ஆகும். அந்த சின்ன கிராமத்தில் கொண்டு போய் வச்சு அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, செட் ஆகலை. சுர்ஜித் இப்போ நம்மளை விட்டு போயிட்டான். சுஜித் சொல்லப்போனால் இப்போ இறந்துட்டான். உண்மையை சொல்லணுன்னா, சுஜித் இறந்ததுக்கு நீங்களும் நானும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதே விஷயம் அப்படியே அச்சஸ்லாக ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி பஞ்சாப்பில் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு சின்ன பையன், அது எப்படி மேட்ச் ஆகுது பாருங்கள், 2 வயசு பையன், வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தில் விளையாண்டுட்டுருக்கான். அதே மாதிரி விவசாயம் செஞ்சுட்டு இருக்கா, தோட்டத்தில் விளையாண்டுருக்கா. அதுலேயும் அவங்க அப்பா போர்ட் போட்டிருக்காரு, மூடாமல் சாக்கு பையை வச்சு மூடி மேலே ஏதோ கல் மாதிரி வச்சுருக்கிறாரு. கல் ஏதோ நவுந்துச்சா என்னன்னு தெரில. அந்த பையன் உள்ளே போகிறான், குழியில் விழுறான். இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 30 அடியில் இருந்தான், 60 அடியில் இருந்தான், 80 அடியில் இருந்தான். ஆனால் அந்த பஞ்சாப்ல இருந்து குழந்தை எடுக்கிறதுக்கு 100 மணி நேரம் ஆயிடுச்சு. 100 மணி நேரம் கழித்து கையை அந்த கயிற்று கட்டி தான் எடுத்தாங்க. அந்த பையனும் இறந்துட்டான். கிட்டத்தட்ட 100 மணி நேரம் கழித்து எடுத்தான், இறந்துட்டான். இதில் கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சுஜித் கூட விழுகும்போது மேலே எந்த இதுவும் கவர் ஆகலை, ஃப்ரீயாக இருந்தால் நம்ம ஆக்சிஜன் கூட சப்ளை பண்ணோம். அங்கே அந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னா, அந்த சாக்குன்னு சொன்னல, அந்த சாக்கும் உள்ளே போய் மூச்சும் விட முடியாமல் இந்த 2 வயசு குழந்தை எப்படி துடிச்சு இறந்துருக்கும்னு நினச்சி பாருங்களேன். இந்த விஷயம் 4 மாதத்துக்கு முன்னாடி அப்படியே இங்கே என்ன நடந்ததோ அது அப்படியே அங்கே நடந்தது பஞ்சாப்பில். இது ஒருவேளை உங்களுக்கோ எனக்கோ அந்த நியூஸ் தெரிஞ்சு, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா, சப்போஸ் இந்த நியூஸ் அந்த ஊரில் இருக்கிற மணப்பாறையில் இருக்கிற அவங்க அப்பாவுக்கு போயிருந்ததுன்னா, அவங்க அப்பா சப்போஸ் அதை மூட ஒரு சான்ஸாக இருந்திருக்கும். சப்போஸ் அவர் மூடிருந்தார்னா சுஜித் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பான். ஓகே, இது அப்படியே அங்கே நடந்த விஷயம்தான். நம்ம என்ன சொல்கிறது, யாரும் காதல கூட போட்டுக்கல இந்த விஷயத்த. பஞ்சாப்ல ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒரு குழந்தை தானே, இப்போ இங்கே நடக்கிறப்ப தான் உங்கள் வழி அந்த வழி உங்களுக்கு தெரியுது. என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே கேரளாவுக்கும் அடுத்த ஒரு விஷயம் நடக்க சான்ஸ் இருக்குது. அடுத்த 4 மாதத்துல உங்களை குழந்தை விழுன்றீங்களா, விழாது. அவன் என்ன சொல்லுவான், அவன் சுதாரிப்பாக இருந்த கூட வச்சுக்கோங்களேன், இப்போ நமக்கு ஆயிடுச்சா, கேரளாவில் இருக்க ஸ்டேட் மினிஸ்டர் என்ன சொல்ல, அப்படி அதில் இருக்க போர்வெல்லாம் மூடிடுங்க, கர்நாடகாவுக்கு சொல்லுவாங்க டி அதெல்லாம் மூடிடுங்க, அவ்வளோதான். தமிழ்நாடு மட்டும்தான், எப்போ எத்தனை அடி போட்டாலும் நம்ம அப்படியே இருக்கிறத நம்ம ஒன்று தாங்க. ரொம்பவே சோகமாக தான் அந்த வீடியோ எடுக்கிறேன். சப்போஸ் முன்னாடி போட்ட வீடியோவுக்கு நான் போட்ட வீடியோ மிஞ்சி மிஞ்சி போனால் 100 பேர் பார்க்குறதே பெருசு, 20,000 பேர் அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க. ஸோ அது அது ஒரே ஒரு ரீசன் தான் நான் திரும்பி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. அது இல்லைனாலுமே சுஜித் கோசரமாக இந்த வீடியோ நான் பேசியிருப்பேன். என்ன சொல்கிறது, இனிமேல்னாச்சும் நம்ம திருந்துவோம். நான் தயவு செஞ்சு இப்போ நான் பேச நினைக்காதீங்க, உங்கள் வீட்டை போய் தயவு செக் பண்ணுங்கள், உங்கள் சரௌண்டிங் செக் பண்ணுங்கள். ஏதாவது போர்டு இருந்தால் தயவு செஞ்சு அதை போய் மூடிடுங்க, ஏதாவது யூஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிடுங்க, திரும்பி அதை ஓப்பனாக வச்சுருக்காதீங்க. நம்மளால் முடிஞ்சது இவ்வளோ தான். பட்டாச்சு, ஒரு தடவை எத்தனையோ தடவை பட்டாச்சு, இப்போ இன்னொரு தடவை பட்டிருக்குறோம், இன்னொரு அடி விழுந்திருக்கு. இதுக்கு மேலேயும் திரும்புவோம் நம்புகிறேன். ஹோப் தட், என்ன சொல்கிறது, நம்ம வீட்டில் ஒரு பையன் இருந்தால் எவ்வளோ சோகம் இருக்குமோ அதை விட அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட நான் தீபாவளியும் கொண்டாடல, சொல்லப்போனால் உண்மையை சொல்லப்போனால். இங்கே நிறைய பேர் தீபாவளியும் கொண்டாடாமல் என்ன சொல்கிறது, எந்த ஒரு விஷயமே சொல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் சுஜித் நியூஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்களே இருந்திருக்கிறீங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். பட் என்ன பண்ணுறது, இதுலேருந்து நம்ம ஒரு லெசன் கற்றுக்கிற ஒரே ஒரு லெசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, திரும்பி இந்த மாதிரி நடக்கிறத தடுக்க மட்டும்தாங்க முடியும். திரும்பி நான் அதான் சொல்கிறேன், நான் திரும்பி சொல்கிறேன், உங்கள் வீட்டு சுற்றி இருக்கலாம் போய் பாருங்கள், ஏதாவது ஏதாவது தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணுங்கள். வேறு எதுவும் சொல்கிற தோணல. ரொம்பவே சேடாக இந்த வீடியோ முடிக்கிறேன்.
பேசக்கூட வார்த்தை வரலைங்க. என்னங்க இதை வச்சு அவனாக பேச முடியும்? அவன் இறந்துட்டான். இதுக்கு மேலே இத்தனை டெக்னீஷியன் இங்கே வந்தாங்க, இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி எந்த ப்ரோஜனமும் கிடையாது. இங்கே இறந்துட்டான், அவ்வளோதான். எல்லாம் ஃபினிஷ்டு. இன்னொரு தயவு செஞ்சு இன்னொரு டைம் மறக்காமல் பார்த்துக்கலாம்.